அன்பிற்கினியவர்களே, ஜே கே லெமன் எஜுகேஷன் வழங்கும் ஆன்மீக அறிவாற்றல் ஸ்பிரிச்சுவல் இன்டெலிஜென்ஸ் என்ற நிகழ்ச்சியில் பரம்பொருளும் பருப்பொருளும் என்ற தலைப்பில் சிறப்பு சிந்தனை செய்து வருகிறோம். பகுதி 8 அண்டமும் பிண்டமும் பற்றி சிறப்பு சிந்தனை செய்ய இருக்கிறோம். பகுதி 7 அண்டத்தில் உள்ள பரம்பொருளின் தத்துவங்களான நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாசம் போன்ற எல்லையில்லா வளங்களை தெரிந்து கொண்டோம். இப்பொழுது அதே தத்துவங்கள் பிண்டத்தில், அதாவது பருப்பொருளில் எவ்வாறு இயங்குகிறது என்பதை சிறப்பு சிந்தனையாக சிந்திக்க இருக்கிறோம். பிண்டத்தில் பரம்பொருளின் உச்சபட்ச படைப்பான மனித உடல் என்ற பருப்பொருளில் உடலானது நிலம் என்ற அந்த தத்துவத்தையும், இரத்தம் ஆனது நீர் என்ற தத்துவத்தையும், உடலின் சூடு நெருப்பு என்ற தத்துவத்தையும், உள்ளிருந்து இயங்கும் மூச்சானது காற்று தத்துவத்தையும், உடலில் உள்ள மெய் முழு உடம்பில் உள்ள ஊசியை விட மிக 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 குறைவான துவாரங்கள் வழியாக இந்த பரம்பொருள் உள்ளே நுழையும் ஆற்றலாக, இறை சக்தியாக, உயிர் ஆற்றலாக உடல் முழுவதும் உள்ளேயும் வெளியேயும் சென்று வருவதாக தத்துவங்கள் விளக்குகின்றன. அதனால்தான் அண்டத்தில் உள்ளதே பிண்டத்தில் உள்ளது என்று நம் முன்னோர்கள் வரையறுத்திருக்கிறார்கள். அண்டம் என்னவோ அதுவேதான் பிண்டமும், இரண்டும் வேறல்ல. அண்டத்தில் உள்ள அந்த உயிராற்றல்தான் பிண்டமாகிய பருப்பொருளிலும் உள்ளது என்று நமது முன்னோர்கள் நம்மை வழிகாட்டி வழிநடத்தி வருகிறார்கள். இந்த உடலானது இயங்குவதற்கு தேவையான உயிராற்றல் அந்த பிரபஞ்சத்தில் அண்டத்திலிருந்து உடலில் உள்ள தோலின் மேல்பரப்பில் உள்ள சிறு சிறு துவாரங்கள் வழியாக பிரபஞ்ச சக்தி அண்டத்தில் உள்ள பரம்பொருளின் அருட்பேராற்றல் என்னும் சக்தி உயிராக உடல் முழுவதும் வியாபித்திருக்கிறது. உடலை இயங்க வைக்கிறது. உடல் என்னும் அற்புதமான ஒரு பருப்பொருளினை அண்டத்தின் ஒரு பகுதியாக நாம் சிந்தித்து மகிழ்கிறோம். ஆம், அண்டத்தில் உள்ள அனைத்து ரிசோர்சஸ் என்று சொல்லக்கூடிய முக்கியமான பகுதி பொருட்கள், மூலப்பொருட்கள், வாழ்வாதார பொருட்கள் அனைத்தும் நிரம்பிய இந்த ஆகச்சிறந்த பருப்பொருளான மனிதனின் பிண்டத்தை பற்றி இன்றைய நிகழ்வில் சிந்தித்து மகிழ்ந்தோம். நன்றி, வணக்கம்.